ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்காவோட கல்யாணத்துக்கு வந்து அப்பா இந்த மாதிரி வந்து நான் வரமாட்டேன் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அதனால் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ராமகிருஷ்ணன் ஒரு அவர் தான் எங்கள் அப்பாவோட வந்து ஒரு 20 வருஷத்துக்கு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து இதான ஒரு நண்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கல்யாணத்துக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பேசினார். அதுக்கு உடனே வந்து நான் அவளுக்குன்னு பார்த்த மாப்பிள்ளையை விட்டுட்டு இப்போ அவள் விரும்பினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இது பண்ணுறீங்க, அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது, இத்தனை வருஷம் வளர்த்து படிக்க வச்சு இவ்வளோதும் நான் பண்ணியிருக்கேன், எனக்காக வந்து கல்யாணத்துக்கு வந்து என் விருப்பத்துக்கு இல்லாமல் வந்து அவள் விருப்பத்துக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நான் எதுக்கும் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, நீ தேவையில்லாதெல்லாம், உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தால் உனக்கு தானே சந்தோஷம், நாளைக்கு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டால் உன்னோட பொண்ணுன்னு தானே சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அப்பா கிட்டே வந்து ஓரளவு பேசி பார்த்தாரு. அப்புறம் அப்பா கொஞ்சம் சமாதானம் ஆனார், ஏன்னா அவர் பேசுனா கொஞ்சம் சமாதானம் ஆனார். சரி, நான் வந்து கல்யாண வேலையெல்லாம் எதுவும் நான்லாம் பார்க்க மாட்டேன், வேணால் கல்யாணத்து அன்றைக்கி நான் வருவேன் அவ்வளோதான், என்ன அதுக்கப்புறம் எதுக்கும் நீங்கள் இது பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பி வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்களே பார்த்தீங்களா என்ன எப்படி பேசுகிறாருன்ட்டு, திவ்யா என்ன யாரும் செய்யாத விஷயத்தையே வந்து செஞ்சுட்டா சொல்லுங்கள், அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன்தான், இல்லைங்களை அவர் பார்த்த பையனும் வந்து நல்லா வேலை பார்க்குறான், இல்லைங்களை ஆனால் அவள் 3 வருஷமும் ஒரு பையனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறப்போ அந்த பையனோட வாழ்க்கையும் இந்த இவளோட வாழ்க்கையும் நம்ம நினச்சி பார்க்குறோம்ல, இப்போ நாளைக்கு அந்த பையனுக்கு இவர் பார்த்த பையனுக்கு வந்து இது மாதிரி திவ்யா வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிய வந்தால் அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனையாகும், அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ உள்ள அந்த காலத்தில் வந்து நம்ம காலத்துலலாம் வந்து ஒருத்தரை விரும்பியிருந்தாலும் அதை வந்து நம்ம இதாக நினைக்காம இது பண்ணுவோம், ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அதை வந்து ஒரு இதாக நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து கஷ்டமாக தானே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், புரியுதுமா எனக்கு எல்லாமே புரியுது, உனக்கே தெரியாத விஷயம்லாம், என் அண்ணன் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தானே வந்துச்சு, என் அண்ணன் கேட்காம இது மாதிரி வந்து நல்ல வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு, அண்ணன் பொண்ணு வந்து ரேகா இருக்கால வந்து இது மாதிரி 5 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா, அந்த பையனும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, அதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சு தான் வந்து இவர் வந்து வேணுக்குனே தான் வந்து இந்த பையனை பார்த்து முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு போக போக தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கும் வந்து ரேகா வந்து இந்த மாதிரி விரும்பின விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குள்ளே டெய்லி வந்து சண்டை அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் விவாகரத்து நிலைமைக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே சொல்லி பார்த்ததுக்கு யாருமே வந்து எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க, 2-3 தடவை சமாதானப்படுத்தி எங்கள் அண்ணன் எல்லாருமே பேசி அனுப்பி விட்டாங்க. அந்த பையன் ஒரே வார்த்தை இன்னொருத்த விரும்பி இது பண்ண பொண்ணை வந்து ஏந்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான் அந்த பையன். அந்த நேரத்தில் எங்களால் எதுவுமே பேச முடியல, ஏன்னா அவர் அன்றைக்கி வந்து அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாருன்னா இன்னும் நல்லபடியாக இருந்திருக்கும். இப்போ அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிக்கிட்டு வீட்டில் தான் இருக்குது, அடுத்த அலைன்ஸ் பார்க்குறதுக்கும் எனக்கு முதல் கல்யாணத்துலேயே இவ்வளோ விஷயம் வந்துருச்சு, அதனால் வந்து எனக்கு அடுத்த கல்யாணம்லாம் வேண்டாம், நான் இப்படியே இருந்தேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தானே, அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ வந்து எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும், அந்த பையன் வந்து என்ன இது பண்ணால், அதனால் அவர் பண்ணதானே தப்பு, அப்படி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து திவ்யாவும் இதாகிடக்கூடாதுங்கிறதுனால தான் நேற்று வந்து ரமேஷ் என்கிட்ட பேசினோடனே நான் வந்து இன்றைக்கி கிளம்பி வந்த ஊர்லேருந்து, ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு, இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து பேசினா தான் வந்து சரியாக வரும் அப்படின்னு சொன்னதுனால தான், ரமேஷ் சொன்னதுனால தான் நான் வந்து வேகமாக கிளம்பி வந்தோமா அப்படின்னோடனே, உங்களுக்கே புரியுதுலண்ணே நான் வந்து என்ன விஷயத்துக்கு சொல்ல வரேன்ட்டு, எனக்கு தெரியுதுமா எல்லா விஷயமும் எனக்கு தெரியுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் அப்படி தான் இருப்பான், உனக்கு தெரியாது இல்லை, நீ 25 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க அவனை, அவனுக்கு உனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது, அவன் இப்போ அப்படி இருப்பான், அதுக்கப்புறம் அவனே வந்து பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆளே அவனாக தான் இருப்பான், அவன் வந்து கோவப்படுவான், மனசில் அவனு வச்சுக்க மாட்டான், உனக்கே தெரியல அப்படின்னு ஒன்று, அதுதானே எனக்கு ஒரு இதாக இருக்குது, மற்ற விஷயத்துலலாம் வந்து நம்ம எது சொன்னாலும் வந்து வேணான்னு சொல்லாமல் இது பண்ணுவார், இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ இதாக பிடிவாதமாக இருக்கிறாரு, அதுக்கு காரணம் வந்து உன்னோட நாத்தனாரும் ஒரு காரணம் தான்,
ஆமாம், அவரோட அக்காவை சொல்லிட்டீங்க. ஆமாம் ஆமாம், அவங்க அவங்க தானே இந்த மாப்பிள்ளையை வந்து சொல்லி விட்டது. அதனால வந்து இவர்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும், என்றைக்கு பத்திரிக்கை அடிக்கிறீங்க அப்படின்னோடனே, நாளைக்கு தான் கல்யாண பத்திரிக்கை அடிக்க போகிறோம், நீங்கள் இருந்துட்டு நாளைக்கு போகலாமே அப்படின்றதுக்கு, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை, முக்கியமான வேலை இருக்குது, கண்டிப்பாக நான் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னார். சரிம்மா, நீ முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நமக்கே வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருப்போம். அந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் எனக்கும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டுட்டு வர்றதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போதுமே வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு செய்வோம், ஆனால் வந்து அது சரியாக இருக்காது. அதே மாதிரி தான் எனக்கும் வந்து அன்றைக்கி இருந்துச்சு. நான் தொழிலில் இந்த மாதிரியான ஒரு விரக்தியில் இருந்த நேரத்தில் என்னோடய அண்ணன் தான் வந்து எனக்கு எல்லாமே அட்வைஸ் பண்ணி ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இது வந்து கிடைக்காதுன்னு அது மாதிரி இருக்கிறனால, அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு வந்து இந்த சப்போர்ட்டிவ் வந்து கிடைச்சதுக்கு காரணம் அண்ணன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வெளிநாட்டில் இருந்து இருந்ததுனால வந்து அவருக்கு தெரியும் இந்த விஷயத்தில் வந்து நம்ம தம்பி வந்து எவ்வளோ விஷயங்கள் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருமே வந்து தொடக்க காலத்தில் ஒரு வியாபாரம் வந்து ஆரம்பித்து அது சரியாக போகாதனால தான் வந்து அண்ணி எல்லோரும் சேர்ந்து தான் வெளிநாட்டுக்கு அவங்கள அனுப்பி வச்சாங்க கல்யாணம் பண்ணதில். அதுக்கப்புறம் அவர் இங்கே வேலை செட் ஆனதுனால அங்கேயே கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்ட இருந்துட்டார். இப்போ வந்து போக முடியாததுக்கு காரணம் வந்து அவர் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, அதனால வந்து ரொம்ப வருஷமாக அங்கேயே இருந்ததுனால போக முடியாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ அதுக்கு பதிலாக அண்ணன் பையனை வந்து அனுப்பி விடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனும் படிச்சிருக்கான், அனுப்பிடுவாங்க. அதனால் அவருக்கு வந்து இந்த தொழிலில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் வந்து எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருந்திருக்காரு. அவர் அன்றைக்கி வந்து எனக்கு பணம் கொடுத்து உதவலைன்னா, 2 லட்சம் ரூபா கொடுக்கலன்னா நான் என் தொழிலில் வாங்கின கடனையும் வந்து கொடுத்துருக்க முடியாது, இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதனால தான் வந்து நான் என்றைக்குமே அவர் செய்த உதவி வந்து 2 வருஷம் ஆக போகுது, இன்னுமே வந்து அந்த பணத்தை பற்றி என்கிட்ட கேட்டது கிடையாது. ஆனால் வந்து எனக்கு ஒரு எண்ணம் எப்படின்னா, அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து நல்ல முறையில் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் நகை ஏதாச்சும் செய்யணும், அதில் பாதி செலவினாச்சும் நான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறேன். அதனால தான் வந்து நானும் வந்து அண்ணன் பொண்ணு பேரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து 1 வருஷமாக வந்து பணம் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படியும் ஒரு 5 லட்சரூபா கிட்டே இருக்குது. அந்த பணத்தை வந்து வச்சு தான் அண்ணன் கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் சில விஷயங்கள் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்ததுக்கு காரணம் வந்து, சரியான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு என்றைக்குமே வந்து சொல்கிற ஒரு சமயத்தில் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து கரெக்டான ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கரெக்டான நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அது சரியான ஒரு நேரத்தில் அமையலை அப்படின்னா நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அன்றைக்கி அந்த சூழ்நிலையில் வந்து சில காரணங்களால் வந்து எனக்கும் அது காரணம் வந்து இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் அண்ணன் வந்து அன்றைக்கி சொன்ன ஒரு விஷயந்தான், நம்மளுக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்காக வந்து நம்மளுக்கு ஜெயிக்க முடியுமாங்கிறதுக்காக நம்மளுக்கு கொடுக்குற ஒரு இது தான். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேறி வந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த தான் சொன்னார். நான் அன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு போய் நல்ல முறையில் வந்து சம்பாதிச்சேன். அன்றைக்குமே எனக்குமே வந்து அங்கேயுமே நிறைய போட்டிகள் இருந்துச்சு, இது இருந்துச்சு. ஆனால் வந்து அதையெல்லாம் மீறி தான் வந்து நிறையா வந்து படிக்காமல் தான் இங்கேருந்து போனேன். இங்கே போய் தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்லாம் எழுதுனேன். வரப்போ வந்து இந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்காரங்களே வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்து அனுப்பி விட்டாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து என் உழைப்பு மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற இதை வந்து அவங்களுக்கு நான் நிறைவேற்றி காமிச்சிருக்கேன். 2-3 யூனிட் வந்து என்னால் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா வந்து எந்த ஒரு எம்ப்ளாயும் நம்பி வந்து யூனிட்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. நம்ம செய்கிற ஒரு வேலையில் இருக்கிற ஒரு நியாயமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டா மட்டும்தான் அவங்க வந்து அதை செய்வாங்க. அதே மாதிரி தான் என்னோடய முதலாளியுமே வந்து இன்றைக்குமே எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுக்குற அளவுக்கு தயாராக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமும் வந்து இதுதான். அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் செய்கிறேன்னா அதை வந்து கரெக்டாக நீங்கள் செய்யப்பாரு, அதில் நீ வந்து முன்னேறி வரலாம், கண்டிப்பாக கவலைப்படாத. அதுக்கு துணையாக வந்து நிறைய விஷயங்கள் உனக்கு கை கொடுக்கும். முதல்ல ஒரு தோல்வியை வந்து கண்டதுக்கு அப்புறம் தான் வெற்றிங்கிற விஷயத்தையும் நம்ம அடைய முடியும். அதனால் இப்போ உனக்கு வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நீ இந்த இதை ஆரம்பித்ததே தப்பு தான், இந்த தொழில் செய்யாமல் வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன்னா அது 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நிலமை. இப்போ இங்கே வேலை பார்க்குறவங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, உனக்கு தெரியாதுன்னு இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நிறைய பேர் தொழில் பண்ணுறானுங்க, அவனுங்களுக்குமே தோல்விகள் இங்கே இருந்திருக்கும் தான் பாபு. அதெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு
கொஞ்சம் வந்து மனசளவில் இது பண்ணாலுமே உன்னால் வந்து எதையுமே வந்து சாதிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து முயற்சி செய், முயற்சி செஞ்சு பாரு. முயற்சி செஞ்சால் மட்டும்தான் உன்னால் வந்து இந்த விஷயத்தில் நீ என்ன தோல்வி அடைஞ்சிருக்கேன்னு இது பண்ண முடியலாம். அண்ணன் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அட்வைஸுக்கு அப்புறம் தான் வந்து நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன், இந்தளவுக்கு தொழில் இது பண்ணுறேன்னா எங்கள் அண்ணன் தான் எனக்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னோடய மனைவியோட வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் வெளியூர் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அண்ணி வந்தாங்க இங்கேருந்து, என்ன நீ இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, என்னென்னா நைட் 8 மணி இருக்கும், ஏன் இந்த நேரத்தில், இல்லை இல்லை உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைப்பா, அதனால தான் அழைச்சிட்டு போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு, நீ வா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை. சரின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபை மட்டும் அனுப்பி விட்டுட்டு அவங்க சொந்தக்காரங்களோட வேனில் ஏற்றி அனுப்பி விட்டுட்டு நான் எங்கள் அண்ணியை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் போனேன். போனதுக்கப்புறம் வந்து அண்ணனுக்கு அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா